ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வருடம் ஐபிஎல் சிஎஸ்கே அணியிடமிருந்து சற்று முன் ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதே சமயம் ஐபிஎல் லீக்கில் ஒரு டீமை ஓராண்டு பேன் பண்ண போறாங்க. சிஎஸ்கே டீமில் கே எல் ராகுல் கம்பேக் பண்ண போறாரு. இது எப்படி சாத்தியம் என்பதை மிக விரைவாக பார்க்கலாம். பஞ்சாப் டீம் அடுத்த ஆண்டு பிளே பண்ணுவது மிகப்பெரிய கடினம் என்றும் ஐபிஎல் நிர்வாகம் சற்று முன் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு மெயின் ரீசன் பஞ்சாப் டீம் ஓனர் பால்கோவா பிரீத்தி சிந்தா. பினான்ஸ் ரீதியாக இந்த வருடம் ஐபிஎல் மிகப்பெரிய மோசடி பண்ணியிருக்காங்க. பிரீத்தி சிந்தா அண்ட் கணவரும் தான் பஞ்சாப் டீமை நடத்தி வராங்க. பட் இவங்க இருவருக்குமே 2 இயருக்கு முன்பு மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க. அதன் பிறகு பிரீத்தி சிந்தா ஃபாரின்ல ஒருத்தவரை மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் முன்னாள் கணவர் அண்ட் பிரீத்தி சிந்தா தான் பஞ்சாப் டீமை தற்போது வரை நடத்தி வராங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனைனா, பஞ்சாப் டீமை தனியா ரன் பண்ண நினைக்கிறாங்க பிரீத்தி சிந்தா. பிரீத்தி சிந்தா முன்னாள் கணவர், பஞ்சாப் டீமை அவர் ரன் பண்ண நினைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே தற்போது பஞ்சாப் டீமை நடத்துவதில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இதுவரை பஞ்சாப் டீம் ஒரு வருடம் கூட ஐபிஎல் கப் வின் பண்ணியது கிடையாது. பஞ்சாப் டீமை பொறுத்தவரை ஆல்ரெடி லாஸ்ட்ல தான் போய்கிட்டு இருக்கு. பினான்ஸ் ரீதியாகவும் அணிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. தற்போது ஐபிஎல் நிர்வாகத்திற்கும் பஞ்சாப் டீம் கொடுக்க வேண்டிய பிரைஸ் மணியை கொடுக்கல. பஞ்சாப் டீம் இந்த கான்ட்ரவர்சியால் ஐபிஎல் கிரிக்கெட் நிர்வாகம் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி அடுத்த வருடம் ஐபிஎல் குஜராத் அணி வர வெயிட்டிங்கில் இருக்கிறது. தற்போது உள்ள சூழலில் பஞ்சாப் டீம் பினான்ஸ் ரீதியாகவும் அந்த அணிக்குள்ளேயே மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வெடிச்சிருக்கு. இதை புரிஞ்சு அடுத்த வருடம் ஐபிஎல் லீக் பஞ்சாப் அணிக்கு ஓராண்டு பேன் செய்யப்படும் என்றும் ஐபிஎல் கிரிக்கெட் நிர்வாகத்திடமிருந்து ஒரு அதிரடி அப்டேட் கிடைச்சிருக்கு. பஞ்சாப் அணிக்கு பதில் குஜராத் வர அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஐபிஎல் நிர்வாகம் ஒரு சூப்பரான அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. பஞ்சாப் டீம் பிளேயர்கள் அனைவருமே ஏலத்தில் வர வாய்ப்பு இருக்கு. இதை புரிந்து சற்று முன் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க. கே எல் ராகுல 9 கோடி வர ட்ரேட் பண்ண சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க. அதே சமயம் மற்ற அணிகளும் கே எல் ராகுலை எடுக்க போட்டி போடும். சரி, நீங்க சொல்லுங்க, பஞ்சாப் டீம் அடுத்த வருடம் ஐபிஎல் லீக்கில் பிளே பண்ண முடியாமல் போகுமா? அப்படி நடந்துச்சுன்னா கே எல் ராகுல சிஎஸ்கே டீம் நினைச்சது போல ட்ரேட் பண்ணுவாங்களா? உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.